சோகமா இருக்கா? சோகமா இல்லடி, யோசனையில இருக்கேன். எது யோசனையா? என்ன யோசனை? வேற யார பத்தி யோசிக்க போறேன்? உன் தங்கச்சி இருக்கல்ல, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு கிடக்கேன். இப்படி தூக்கத்துல வேற நடந்துட்டு திரியறாளே, அவ என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா கிடக்குப்போ. ஏமோ, அந்த டாக்டர் என்ன ஆனாருன்னு போன் அடிச்சு கேளுமோ. ஆமாடி வள்ளி, நீ சொல்றதுதான் கரெக்ட். அந்த டாக்டருக்கு போன் அடிச்சு கேட்க வேண்டியதான். ஹலோ, யாருங்க பேசுறது? நான் டாக்டர் பேசுறேன். நான் பேஷண்ட் பேசுறேன். யாது பேஷண்டா? என்னமா நக்கலா? இல்ல டாக்டர், விக்கல் எடுக்குது. ஏமா, விக்கல் எடுத்துச்சுன்னா தண்ணிய குடிமா? அதுக்காமா போன் பண்ணா? போன வைமா. டாக்டர் டாக்டர், போன வச்சிடாதீங்க டாக்டர். டாக்டர், முந்தானத்து கூட உங்க ஹாஸ்பிடல்ல வந்து உங்களை பார்த்தோமே. ஏமோ, என் ஹாஸ்பிடலுக்கு 1000 பேர் வருவாவ, நீ யாருமா? டாக்டர், அதான் டாக்டர், தூக்கத்துல நடக்கிற வியாதி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஞாபகம் வந்துருச்சா? ஓஹோ, நீங்களா? சொல்லுங்கம்மா, எதுக்கு எனக்கு போன் அடிச்சிருக்கிய? டாக்டர், என் பொண்ணுக்கு இன்னும் தூக்கத்துல நடக்கிற வியாதி, இன்னும் குணமால டாக்டர், என்ன டாக்டர் பண்றது? ஏமா, நான் உன் பொண்ணு விஷயத்துல தலையிட மாட்டேமாத்துக. டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். பின்ன எப்படி சொல்றதா? ஏமா, பொண்ணமா வளர்த்து வச்சிருக்கா, பிசாச வளர்த்து வச்சிருக்கா, என்ன அடி அடிக்கிறா, சாமி வலி தாங்க முடியலடா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஏதோ வழி சொல்லுங்க டாக்டர். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி டாக்டர் சொல்லுங்க, நான் செய்றேன். பேசாம உன் பொண்ணுக்கு ஒரு பாடி கார்டு செட் பண்ணிரு. யாது பாடி கார்டா? பாடி கார்டுக்கு நான் எங்க போக? பாடி கார்டு இல்லம்மா, பாடி கார்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கா, அவங்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு வர சொல்றேன், சரியா? சரிங்க டாக்டர், எப்படியோ வியாதி குணமாச்சுன்னா சரி. சரிம்மா, போன வை. சரிங்க டாக்டர். யார கோத்துறது? அவனை சிக்க வச்சிட வேண்டியதுதான். ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க சாரு, நான் பாடி கார்டு பாபு பேசுறேன். பாபு, உனக்கு ஒரு வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை சாரு, சொல்லுங்க. நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கேன், அந்த அட்ரஸ்க்கு போ, அவங்க உனக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாவ, புரிஞ்சுதா? சாரு, இந்த பாடி கார்டு பாபு பாடி கார்டு வேலையை தவிர எந்த வேலையும் பாக்காது. சரிடா கிளிமுக்கா, போன வை. ஏலே பாடி கார்டு பாபு, மாட்டினியாலே என் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கும் போது எனக்கு என்ன டார்ச்சர் கொடுத்துருப்ப, இன்னைக்கு நீ மாட்டினாலே உனக்கு வச்சாம் பாத்தியா, பெரிய ஆப்பு. அடே பாடி கார்டு பாபு, உனக்கு இன்னைக்கு நைட் இருக்கடா, பெரிய ஆப்பு. டாக்டர் சார், இந்த அட்ரஸ் தானே கொடுத்தாவா? எங்க வீட்டுல யாரையும் காங்கல? ஏமா, வீட்டுல யாரும் இருக்கீங்களா? யாரு தம்பி நீங்க, துணிலே முக்காடு போட்டிருக்கீங்க. ஏமா, டாக்டர் சார் என்ன அனுப்புனாவுமா? நான் தான் பாடி கார்டு பாபு. ஓஹோ, டாக்டர் சார் அனுப்புனாரா? ஏன் நின்னுட்டு இருக்கீங்க, வந்து சோபால உட்காருங்க. அப்புறம் குடிக்க என்ன கொண்டு வரட்டும்? ஏமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. ஒளிஞ்சிட்டுருக்காளே, அவளுக்குதான் நீங்க பாடி கார்டா இருக்கணும். யாது இந்த பாப்பாக்கு நான் பாடி கார்டா இருக்கணுமா? ஏமா, அதெல்லாம் நல்ல முடியாது. யாது பாடி கார்டா இருக்க முடியாதா? சரி விடுங்க, நான் டாக்டருக்கு போன் அடிச்சு சொல்லிடுறேன். இல்லம்மா இல்ல, எதுக்கு டாக்டருக்கு போன் அடிக்கா? சரி, எவ்வளவு காசு தருவிய? ஒரு நைட்டுக்கு 1 ரூபா, அவ்வளவுதான். யாது ஒரு நைட்டுக்கு பாடி கார்டா இருந்தா 1 லட்சம் ரூபா தருவீனா? யாது 1 லட்சம் ரூபாயா? நாங்க எப்ப தரணும்? நாங்க 1 ரூபா தரேன்னு சொன்னோம். ஏமா, என்ன பார்த்தா என்ன கொசு மருந்து விளம்பரத்துக்கு வர மாதிரியா இருக்கு, ஒரு நைட்டுக்கு 1 ரூபான்னு சொல்ற? மம்மி மம்மி, யாய் என்னடி, நாங்க தான் பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கோம்ல, என்ன மம்மி? அந்த அங்கிள் கொசுனோட எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது மம்மி. யாது ஜோக்கு ஞாபகம் வருதா? ஏடி, உனக்கு படிப்ப தவிர எல்லாம் ஞாபகம் வருமோ? சரி சொல்லி தொல கண்ணா. சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் இருக்கும், ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ இருக்கும், ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இருக்கும், ஆனா கொசுவர்த்தி ஸ்டாண்ட்ல கொசு இருக்குமா? இருக்குமா? யாது இதெல்லாம் ஒரு ஜோக்கா? ஆமா அங்கிள், இது ஜோக்கு தான். எங்க சிரிங்க பாப்போம். என்னப்பா பாபு, பாடி கார்டு வேலையில கரெக்டா பாத்துருவீல? ஏமோ பாபு நகி, பாடி கார்டு பாபு ஹே, வேலைன்னு வந்துட்டா அந்த பாடி கார்டு பாபு கச்சிதமா இருப்பா மேடம். எட்டிய சுக்கி, இனிமேல் இவரு தாண்டி உனக்கு பாடி கார்டு. ஐ, எனக்கு பாடி கார்டா? ஐயா ஜாலி, இனிமேல் என்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் என் பாடி கார்டே முடிச்சு தந்துருவாங்க. அரே பாப்பா, துமாரா ஹோம்ஒர்க் ஹே, நீதான் முடிச்சாகணும் ஹே. சரிங்க ஹே. இங்க பாருங்க பாடி கார்டு தம்பி, இனிமேல் தான் நீங்க உசாரா இருக்கணும். என் பொண்ணுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது, அதனால அவன் நைட் எங்கேயும் வெளியே போகாம நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், சரியா?
என்ன மேடம், அவ்வளவுதானே, விடுங்க நான் பாத்துக்கிறேன். சாரி, நான் விடுஞ்ச பிறகு வாரேன். பாடிகார்ட் அங்கிள், பாடிகார்ட் அங்கிள். என்ன பாப்பா, என்ன வேணும்? பாடிகார்ட் அங்கிள், பாடிகார்ட் அங்கிள், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அங்கிள். ஏதோ ஒரு கதை சொல்லுங்க அங்கிள். கதை தானமா சொல்றேன், கேளு. ஆ சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆயா வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்பன்னு பார்த்து ஒரு காக்கா வந்துச்சான். போச்சுடா, இதெல்லாம் ஒரு கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ அந்த காக்காக்கு அந்த வடை மேல ஆசை வந்துருச்சான். உடனே அத தூக்கிருச்சான். என்னடா இது, சிங்கங்கி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சா, ஒரே குர குரக்குன்னு சத்தம் வருது. அட பாவி வாடிகாடு, கதை சொல்றேன்னு சொல்லி நீயே தூங்கிட்டியடா. சாரி, நம்மள நம்பர் சொல்லி தூங்குவான். 10 9 8 7. பூமிக்கு போய் அங்க இருக்க மனுஷங்களை பயமுறுத்திட்டு வரணும், அப்பதான் உங்களுக்கு சோறு கிடைக்கும். புரிஞ்சுதா? நீங்க போலாம். ஏம்மா ஸ்டெஃபி, இவனுங்க கரெக்டா வேலைய செய்வாங்களா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல அரசே. ஏப்பா குண்டலகேசி, என்னப்பா நாம ஆவியானாலும் பாவியா சுத்த வைக்கிறாங்க. ஆமாங்க கோயிக்கிறதுனே, இவனுங்க ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. யார பயமுறுத்துறது, கண்ணு கெட்டின தூர வரைக்கும் யாரும் இல்லையே. அண்ணே கோயிக்கிறதுனே, அங்க பாருங்களே ஒரு பொண்ணு நடந்து வரா. யாருல இவ, நடு சாமத்துல வாக்கிங் போயிட்டு கிடக்கா? ஒருவேளை சுகர் பேஷண்டா இருக்குமோ? என்ன வேணும்? என்ன பயமா இருக்கா? ஏன் யாருல நீ வெள்ள துணியிலே முக்காடு போட்டிருக்க? சாரிலே, அதை விடு. இந்த அட்ரஸ்க்கு எப்படி போறதுன்னு வழிய சொல்லு. மேடம், எனக்கு தெரியாத அட்ரஸா மேடம், கொடுங்க. இந்தா. என்ன அட்ரஸ்? டாக்டர் பன்ரூட்டி, துபாய் குறுக்கு சென்று, அமெரிக்கா, தமிழ்நாடா. ஏமா என்னமா அட்ரஸ் இது? அடே வெள்ள வெட்டி மண்டையா, உனக்கு அட்ரஸ் தெரியலையா? தெரியலக்கா. அப்புறம் எதுக்குல இன்னும் மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கா? கீயா அம்மே, இந்த சுக்கிய யாராலையும் தோக்கடிக்க முடியாதுடா. சாரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு ஹாய் சொல்லிடுவோமா? ஓகே. ஹாய் சரவணன். ஹாய் பாலமுருகன். ஹாய் காவ்யா. ஹாய் மதினா சாஜல். ஹாய் தீபிகா. ஹாய் மெர்லின் நிஷா. ஹாய் ஜாஃப்ரின். ஹாய் பிரியா. ஹாய் அனுஷ்கா. ஹாய் நான்சி. ஹாய் மகா. ஹாய் இன்ஃபேன்ட் ரூத். ஹாய் மெக்கன்சி.